வெல்கம் டு கலீர். திஸ் இஸ் மீ விக்னேஷ். இப்போ பார்க்க போகிற மாடல் வந்து ஹைப்பாய்ட் கியர், இல்லை ஒரு ஸ்பைரல் பேவல் கியர்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இதை டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எங்கே அப்ளை ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஜென்ரலாக இது வந்து ஒரு கியரோட அவுட்புட் ஆஃப் பவர்லேருந்து வீலுக்கு சப்ளை ஆகுது 90 டிகிரியில். நெக்ஸ்ட் ட்ராயிங். இது வந்து 2 பேசிக் ஃபீச்சர்ஸில் வந்து கவர் ஆனது. ஒன்று வந்து ரிவால்வ்டு போஸ் ஃபீச்சர், இன்னொன்று வந்து லாஃப்ட் போஸ் ஃபீச்சர். ரைட் சைடில் ரிவால்வ், லெஃப்ட் சைடில் லாஃப்ட். இப்போ டிசைனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்ட் டிசைன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் பிளேனை பேஸ் பண்ணி தான் ட்ரா பண்ண போகிறேன். ஓவரால் ட்ராயிங்கு ஃபஸ்ட்டு வந்து ரிவால்வ்டு போஸ் ஏரியாவை ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் லைன் ஹாரிசோண்டலாக ட்ரா பண்ணுறேன். ஏன்னா இந்த லைன் தான் வந்து சென்ட்ரல் லைன், இதை பேஸ் பண்ணி தான் ரிவால்வே பண்ண போகிறோம். இதுக்கு மேலே வந்து ஓவரால் ப்ரொஃபைல் என்ன ட்ராயிங்கில் இருக்கோ அதை அப்படியே ட்ரா பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைலை ட்ரா பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு டைமென்ஷனல் வைஸாக நம்ம வந்து லாக் பண்ணிட்டால் ஈஸியாக வந்து ஒரு ப்ரொஃபைல் வந்து க்ளோஸ் பண்ணி அட் த சேம் டைம் வந்து அவுட்புட்டும் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெர்டிக்கலாக எல்லா டைமென்ஷனும் வந்து கொடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் ஹாரிசோண்டல் லாக் பண்ணிடலாம். ஒரு டயக்ராம் வந்து பர்ஃபெக்டாக லாக் ஆகிறதுக்கு டைமென்ஷனல் வைஸாகவும் ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்டன்ட் வைஸாகவும் லாக் ஆகணும். ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்டன்ட் மீன்ஸ் வெர்டிக்கல், ஹாரிசோண்டல், கோயின்சைட், பேரலல், இதுதான். தேவையான அளவுக்கு டைமென்ஷனல் லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த 2 எண்ட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி ஹாரிசோண்டலாக லாக் பண்ணுறேன். அதே மாதிரி அதர் 2 பாயிண்ட். இந்த மாதிரி லிங்க் நம்ம கொடுக்கறனால ஒரு எண்டு வந்து நம்ம எடிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதர் எண்டு வந்து ஈஸியாக எடிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஹாரிசோண்டல் வைஸ். இந்த மாதிரி ஆர்டராக வந்து டைமென்ஷனை லாக் பண்ண வேண்டியது தான். இந்த எண்டு வந்து 5 mm. ஒரு ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே ரிவால்வ்டு போஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஷாஃப்ட் மாதிரி க்ரியேட் பண்ண வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு டீத் ஏரியாவை தான் ட்ரா பண்ண போகிறேன். இந்த என் ஃபேஸை சூஸ் பண்ணி அந்த ஃபேஸில் ஒரு டீத் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதை ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சர்க்குலர் ஏஜை ஒரு ப்ரொஃபைலை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு கன்வெர்ட் என்டிட்டிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை ஆஃப்செட் பண்ண மாதிரி இன்னொரு சர்க்கிள், அதுக்கு ஒரு அனதர் சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு இதை லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 பேரலல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த பேரலல் லைன் தான் எனக்கு வந்து டூத் மாதிரி ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி கொடுக்க போகுது. இது வந்து சென்டர்லேருந்து ஒரு 5 mm, ஓவராலாக 10 mm. இப்போ ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸஸ் இருக்க எல்லா என்டிட்டியும் வந்து ட்ரிம் பண்ணிடுறேன். ஒரு டீத் ப்ரொஃபைல் வந்து கிடச்சாச்சு. இப்போ இது எக்ஸ்ட்ரூடட் போஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதை சாலிடாக கன்வெர்ட் பண்ண வேண்டியதான். இதில் வந்து பிளைண்டுக்கு பதிலாக அப் டு சர்ஃபேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எந்த என் ஃபேஸ் வேணுமோ நான் செலக்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த என் ஃபேஸில் வரைக்கும் ஃபார்ம் ஆயிடும். இப்போ இந்த ஃபீச்சரை அப்படியே பேட்டர்ன் பண்ணலாம். சர்க்குலர் பேட்டர்ன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஒரு சர்க்குலர் ஏஜ் ஆர் சென்டர் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடும். இப்போ எவ்வளோ நம்பர்ஸ்? இப்போ ஓவராலாக வந்து ரிவால்வ்டு போஸ் ப்ளஸ் டீத்லேயும் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லாஃப்ட் போஸ் ஏரியாவை தான் ட்ரா பண்ணோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த என் ஃபேஸை சூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்கெட்சு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஃப்ளவர் டைப்பில் இருக்க ஒரு ஷேப், ஒரு ஹெலிக்கல் கியர் ஏரியான்னு சொல்லலாம். ஜென்ரலாக ஹெலிக்கல் கியர் எதுக்கு மேஜர் அப்ளை ஆகும்னா நாய்ஸ் ரிடக்ஷனுக்கு அப்ளை ஆகும். ஏன்னா ஸ்பர் கியரை விட இதில் நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மி அட் த ரன்னிங் டைமில். டாப்லேண்ட் ஏரியா ஆரிஜின்லேருந்து எவ்வளோ எம்எம் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லணும்.
நெக்ஸ்ட் இது வந்து ஒரு 15 mm. இப்போ வந்து சென்டர் பாயிண்ட்டை ஆரிஜினலோட வெர்டிக்கலாக கன்சிடர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்க் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். இதுதான் வந்து ஃபேஸ் வித். நெக்ஸ்ட் இதை ஆரிஜின்லேருந்து ஹாரிசோண்டலாக வந்து லாக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதை அப்படியே வந்து மிரர் பண்ணிடுறேன். அதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் சென்ட்ரல் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ மிரர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எந்த என்டிட்டி எனக்கு மிரர் ஆகணும் அது சென்ட்ரல் லைனை பேஸ் பண்ணி மிரர் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதை அப்படியே சர்க்குலர் பட்டன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பட்டன் பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன ப்ரொஃபைல் பேட்டர்ன் ஆகணும் அதை சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சர்க்குலர் பேட்டர்ன். இப்போ எத்தனை நம்பர்? 360 degrees. ஒரு 6 numbers வந்து கொடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ரொஃபைலாக வந்து கன்ஸ்டன்ட் ஆகாமல் இருக்குது, அதை வந்து இந்த டிஃபால்ட் சர்க்கிளோட கோயின்சைட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கன்ஸ்டன்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ எக்ஸஸாக இருக்க எல்லா என்டிட்டிஸும் ட்ரிப் பண்ணிட்டு ஒரு பர்ஃபெக்ட் க்ளோஸ் ஸ்கெட்சாக க்ரியேட் பண்ண வேண்டியதான். ஸ்கெட்சு க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது, இப்போ பர்ஃபெக்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த ப்ரொஃபைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிளைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரெஃபரன்ஸ் ஜியோமெட்ரியில் பிளைன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டிஃபால்ட் இந்த ஃபேஸ்லேருந்து ஒரு 45 mm டிஸ்டன்ஸில் ஒரு பிளைன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு பிளைன், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95 mm. இப்போ இதை டிஃபால்ட்டாக வர அந்த ஸ்கெட்சை யூஸ் பண்ணியே நம்ம இதில் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி டயக்ராமில் நம்மளுக்கு கொடுத்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ப்ரொஃபைலை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஜென்ரலாக இப்படி நம்மளால் செலக்ட் பண்ண முடியாது, அதனால் ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் செயின்னு கொடுத்தா ஓவரால் ப்ரொஃபைல் வந்து செலக்ட் ஆகிரும். இப்போ கன்வெர்ட் என்டிட்டிஸ் கொடுத்தா எனக்கு ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. பட் ஆனால் எனக்கு இந்த ப்ரொஃபைல் தேவையில்லை, இதை ஸ்கேல் பண்ண போகிறேன். ஓவரால் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேல் என்டிட்டிஸ் இதை கொடுத்துட்டு ஆரிஜின் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு எவ்வளோ ஸ்கேல் ஆகணும்? 0.75 75% வந்து ரிடக்ஷன் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, ஆனால் எனக்கு கொஞ்சம் ஆங்கிளாக டில்ட் ஆகணும். அதுக்கு இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேட் என்டிட்டிஸ் கொடுப்போம். அதே மாதிரி ஆரிஜின் சென்டர் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு எவ்வளோ ஆங்கிள்? எனக்கு வந்து ஒரு 15 degrees. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 degrees டில்ட் ஆகிடுச்சு. இப்போது ஒரு ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த பிளைன் 95 distanceல் ஒரு பிளைன் க்ரியேட் பண்ண, அந்த பிளைனில் இன்னொரு ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைலை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன், ஏன்னா டிஃபால்ட் ஃபஸ்ட்டு வர அந்த ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி தான் இதையும் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி செலக்ட் செயின் கன்வெர்ட் என்டிட்டிஸ். இப்போ ஓவரால் அதே மாதிரி ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணி சேம் ஸ்கேல் என்டிட்டிஸ் ஆரிஜின் சென்டர் பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து 50% ரிடக்ஷன். மறுபடியும் அதே செலக்ட் பண்ணி ரொட்டேட் என்டிட்டிஸ். இந்த தடவை ரொட்டேட் என்டிட்டிஸில் ஆங்கிள் வந்து 15 இல்லாமல் 30 degrees கொடுக்குறேன். ஓகே, க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸிட் ஸ்கெட்ச். இப்போ ஸ்கெட்செல்லாம் க்ரியேட் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் போஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் சாலிட் மாடலாக க்ரியேட் பண்ண வேண்டியதுதான். ஒரு ஹெலிக்கல் டைப் டீத் ப்ரொஃபைல். இப்போ லாஃப்ட் போஸை சூஸ் பண்ணிட்டு ஸ்கெட்சை செலக்ட் பண்ணும்போது பேரலாக செலக்ட் பண்ணணும். ஏன்னா என் பாயிண்ட் வந்து பர்ஃபெக்டாக க்ளோஸ் ஆகணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ராஸ்டாக க்ளோஸ் ஆகிருக்கு, அது வந்து பர்ஃபெக்டாக என் பாயிண்டோட இப்போ மேட்ச் பண்ணலாம். எப்படின்னா ஜஸ்ட்டு அந்த என் பாயிண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி லைட்டாக ட்ராக் பண்ணாலே போதும். லைட்டாக ட்ராக் பண்ணுறேன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு.
நம்மளுக்கு ஒரு ஹெலிக்கல் டைப் ஷேப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஒரு ஹைபாய்ட் கியர். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு சர்க்குலர் கட்டை வந்து ட்ரா பண்ணிடலாம். ஃப்ரண்ட் ப்ளைன் ஆப்ஷன் அதே மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு செமி சர்க்கிள் ப்ரொஃபைல் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட் ஆர்க்கை யூஸ் பண்ணி ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை வந்து ஒரு லைனை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு சென்டர் லைனை பேஸ் பண்ணி தான் கட் பண்ண போகிறேன். அதுக்கு ஆரிஜின்லேருந்து ஒரு சென்டர் லைன். இப்போ ரிவால்வ் கட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சென்டர் ஆக்சஸ் அதை சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொஃபைல் செலக்ட் ஆகிடும். பட் செலக்ட் ஆகலைன்னா இங்கே வந்து செலக்ட் கவுண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போயிட்டு ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தேவையான ஆப்ஷன் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ பர்ஃபெக்டாக வந்து எல்லா எண்டையும் வந்து க்ரியேட் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன். இது ஜென்ரலாக சொன்ன மாதிரி டிஃப்ரென்ஷியல் கியர் ஏரியாவில் தான் யூஸ் பண்ணுவோம்.